ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயர் சீரி வியூஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நெஞ்ச தேக்கில்லாதே சீரியல்ல அடுத்த எபிசோட்ல என்ன வரோங்கறத பத்தி தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கௌதமன் மதுமிதா வந்து தூங்க போறாங்க ஸோ ரூமுக்கு தூங்க வரும்போது கௌதம் கேக்குறாரு நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க வாங்க மதுமிதா தூங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து கௌதம் கௌதமோட பெட்ல வந்து பக்கத்துல அங்க தூங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அவரோட கொரட்ட சவுண்டு வந்து ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அவங்கள தூங்க விடாம பண்ணுது ஸோ அதனால அவங்க யோசிப்பாங்க பக்கத்துல படுக்கவா வேண்டாமா ஏன்னா வேற எங்கேயாவது வேறு ஏதாவது ரூம்ல போய் தூங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிட்டு இருப்பாங்க அப்போ கௌதம் சொல்லிட்டே இருக்காரு என்னாச்சு மதுமிதா நீங்கயும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப யோசிச்சு தயங்கி நிற்பாங்களா தயங்கி போய் நிற்கிறத பார்த்துட்டு அவரே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருனா எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து தரையில விரிக்கிறாரு விரிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு மதுமிதா கேட்கறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி எடுத்து கீழே போட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்து கீழே விரிச்ச பெட்ஷீட் மேல மடிச்ச பெட்ஷீட்டையும் போட்டு மூடுறதுக்காக போட்டுட்டு அப்படியே நிப்பாரு என்னாச்சு நீங்க எதுக்கு கீழே விரிச்சிருக்கீங்க அப்படின்னு திரும்ப மதுமிதா கேட்டவுடனே கௌதம் சொல்றாரு இல்ல நீங்க வந்து பெட்ல படுத்துக்கோங்க நான் கீழே தூங்குறேன் அப்படின்றாங்க ஐயோ வேண்டாம் நீங்க கீழேனா தூங்க வேண்டாம் நான் கீழே தூங்குறேன் நீங்க பெட்லயே தூங்குங்க அப்படின்னு மதுமிதா சொல்றாங்க அவனே கௌதம் சொல்றாரு அப்படிலாம் இல்ல நீங்க தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதனால நான் எப்படி உங்களை எப்படி நான் கீழே தூங்க சொல்ல முடியும் நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்க மேல படுங்க அப்படின்னு சொன்னோன்னே கீழே படுக்கிறதுக்கு உட்கார் ஃபர்ஸ்ட் உட்காரணும் இல்ல கீழே படுக்கிறதுக்கு குனிவாரா குனிஞ்சு உட்கார போவாரு அவரால் உட்கார முடியாம தடுமாறி விழுந்துடுறாரு உட்கார முடியாம நீங்கள் மதுமிதாக்கு லைட்டாக ஒரு சிரிப்பு வந்துடுச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேடனே இல்லை நான் பிறந்ததுலேருந்தே கீழே படுத்து பழக்கமே இல்லையா அதான் போது கால் அடிச்சுக்கிச்சு சரி சரி நீங்கள் மேலேயே படுங்க அப்படின்னு சொன்னோன்னே மேலே போய் படுத்துட்டாரு படுத்தோடனே கௌதம் மதுமிதாவும் கீழே படுத்து தூங்குறதுக்காக பெட்ஷீட் வந்து போத்திருப்பாங்க போத்திட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்களா இவர் ஆக்சுவலி நல்லா தூங்கி கொரட்ட விட ஆரம்பிச்சிட்டாரு இவங்க கொரட்டை விடுற சவுண்ட்லேயே இவங்க திரும்ப முழிச்சிட்டாங்க மதுமிதா திரும்ப கௌதம் முழிச்சு கேட்குறாரு என்னாச்சு நீங்கள் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே மதுமிதா சொல்றாங்க அதுக்கு இல்ல நான் வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் என்ன பக்தியோடு இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்க என்ன இப்படி நடராத்திரி கூட வேண்டிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை நினச்சா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் தூங்கியாச்சு ஸோ மாயா என் ஜீவாவை எடுத்து காட்டுறாங்க மாயா வந்து உங்கள் வீடு என்ன இப்படி இருக்குது உங்கள் வீடு வீடு மாதிரியாக இருக்குது என்ன இப்படி கொசுலாம் கிடைக்குது ஒரு ஏசி கூட கிடையாது அவங்ககிட்ட ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இது அதனால் என்ன கொசு தானே உனக்கு கிடைக்குது இருன்னு சொல்லிட்டு மஸ்கிட்டோ பொருத்தி வைக்கிறாங்க மஸ்கிட்டோ அந்த கைட் வந்து பொருத்தி வைக்கிறாங்க பொருத்தி வச்சோன்னா ஐயோ எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது ஜீவா அப்படின்னு மாயா அரைச்சல் படுவாங்களா இப்போ வந்து ஜீவா சொல்றாரு என்ன மாயா பேசிட்டு இருக்க கொசுவோம் கிடைக்க கூடாதுன்னு சொல்ற கொசுவலியோட இது கொசு பத்தி பொருத்தி வச்சா அதோட ஸ்மெல்லும் பிடிக்காதுன்னு சொல்ற இப்படிலாம் அதனால் என்ன பண்ண முடியும் நீ பேசாம தூங்கு அதெல்லாம் தூக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க போ ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப எரிச்சல் பட்டுட்டே இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ரேணுகா இருக்காங்கல்ல ஜீவாவோட அம்மா அவங்க மதுமி தாக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவங்க ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னம்மா அதுக்காக அவ இவ ரொம்ப ஓவரா பண்ணுறாமா என்ன இப்படி இருக்கா ஒண்ணுமே ஒன்றுமே இதுக்காக தெரியாமையா இருப்பா அப்படின்ட்டு ரேணுகா மாயாவை பத்தி ஒரு மாதிரி ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸா வந்து மதுமி தாக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ மது சொல்றாங்க அப்படிலாம் நினைக்காதமா அதெல்லாம் மாயா போக போக புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு பாறேன் ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்ட் குளிச்சு கிளம்பி அழகாக ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க மதுமிதா அவங்கள பார்த்த உடனே இந்த பாட்டி கேட்குறாங்க அகிலாண்டேஸ்வரி என்னம்மா நீ மட்டும் ரெடி ஆகிருக்க அவன் எங்கே அப்படின்னு எல்லாம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அதை ஆக்சுவலி ரூமுக்குள்ளே வந்தே அவங்க பார்த்துட்டாங்க உங்கள் பாட்டி பாட்டி வந்து சரிம்மா நீ அவனை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிட்டாங்க நீ என்ன என்னங்க பாட்டி எதுக்கு நீங்க ரூம் குள்ள விட்டீங்க அப்படின்னு ஒன்று இது என்னங்க வம்பா போச்சு உங்க பாட்டி என்ன நான் நான் தான் இங்க புதுசா வந்திருக்கேன் நான் ஏன் அவங்கள உள்ள விட போறேன் உங்க பாட்டி தானே அவங்களாலாம் பாக்க வந்திருக்காங்க இதில் நான் என்ன பண்றது அப்படின்ட்டாங்க ஆஹ் இல்ல நான் தூங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா பாட்டியை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்ன ஐயோ பாட்டி சொல்லிட்டு தான் போனாங்க நீங்க வந்து சீக்கிரமா ரெடி ஆயிடுமோ ரெண்டு பேரும் ஒன்னாதான் வரணுமா அதான் திரும்ப நான் ரூம் வந்துட்டேன் அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஏதோ வெளியே போயிட்டு திரும்ப ரூம் குள்ள வருவாங்க மதுமிதா அப்போ அவர் வெறும் பனியன் போட்டு டவலை கட்டிட்டு நின்னுட்டு இருப்பாரு அதை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க கௌதம் ஐயோ எதுக்கு நீங்க உள்ள வந்தீங்க வெளியே போங்க அப்படின்றாங்க கௌதம் நான் என்னோ வேணும்னு வந்த மாதிரி பேசுறீங்க நான் வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன் சரி நீங்க என்ன குளிக்க தானே செய்வீங்க போன் எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு உள்ள வந்தேன் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு என்னென்னு பாத்தீங்கன்னா பிரேக் பாஸ்ட் சாப்பிட்டு வருவாரு அப்ப இட்லி வந்து முதல்ல ரெண்டு இட்லி தான் வச்சிருப்பேன் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்களா பரிமாறுறதுக்கு மது அந்த பாட்டி அங்க இருந்து வருவாங்க பாட்டி நீங்களும் சாப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு கௌதம் சொல்றாங்க ஐயையோ இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பசி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் பரிமாறிட்டு இருக்காங்க ஏய் கூட ரெண்டு இட்லி வை வைன்னு இங்கேருந்து செய்கையில காட்டுறாங்க மதுவிட்ட மதுவும் அதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இட்லிஸ்லாம் நிறைய பரிமாறி நெய்யை நிறைய விட சொல்லுவாங்க அவங்க பாட்டி அங்க இருந்து அகிலாண்டேஸ்வரி சோ அவங்க பாட்டி சொல்கிறாங்கன்ட்டு அவங்க நெய்யையும் அதிகமா விடுவாங்க அப்புறம் ரொம்ப டேஸ்டா இருக்கு எம்மியா இருக்கு அப்படின்னு கௌதம் நல்லா சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்ட உடனே இப்படி தான் இருக்கணும் பாட்டி இன்றைக்கி என்னமோ தெரியல ரொம்ப நல்லா சாப்பிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் இதையெல்லாம் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்கிற லக்ஷ்மிகாந்த்கும் அவங்க தங்கச்சி சகந்தலாக்கோ ரொம்ப ஸ்டொமக் பேர்னிங்காக இருக்குது ரெண்டு பேருக்குமே என்ன இவன் ரொம்ப வந்து இவளை பாராட்டுற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டி வந்து இப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க தனியாக மதுவிதாக்கை வந்து மது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ உன் புருஷனு உனக்கு உன் கிட்ட கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரே விஷயம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக நிறைய செஞ்சு போட்டு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பரிமாறி அவனை சாப்பிட வை அதுதான் வந்து அவன் மனசை மாத்துறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகுந்தலா கிட்டே ஏதோ பெர்மிஷன் கேக்க வருவாங்க மது ஏய் உன் மருமக வரா பாரு ஏதோ கேட்குறா பாரு அப்படின்ட்டு லட்சுமி தாத் இருந்து கொஞ்சம் ஏத்தி விடுறாரு ம சகுந்தலாவை மது வந்து கேட்குறாங்க அத்தை நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க என்னம்மா தாலி கட்டி வந்து ஒரு நாள் கூட ஆகலை உன் கழுத்தில் உள்ள மஞ்சள் ஈரம் கூட காயலை அதுக்குள்ளே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு இல்லை எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கா தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்